இன்னைக்கு நம்ம இருவர் படத்தோட பிரேக் டவுன் தான் பார்க்க போறோம். ஆனந்தன் அண்ட் தமிழ்செல்வன் இவங்க ரெண்டு பேரையுமே வந்து பில்லர்ஸோட தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஆனந்தன் வந்து ஒரு நியூ அப்கமிங் ஆக்டர், தமிழ்செல்வன் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் தமிழ் ரைட்டர், அதனால அந்த சைஸ் டிஃபரன்ஸ். அப்புறம் அவர் வைடாங்க ஷாட் காமிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சினிமா சேர், அந்த சிம்மாசனத்திலிருந்து அவங்க இந்த உடன் சேரை நோக்கி நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த டோட்டல் ஜேர்னியே. மணிஷரோட எல்லா மூவிஸ்லயுமே இந்த மிரர் ஷாட்ஸ் எல்லாம் இருக்கும், பட் இந்த மூவில எக்ஸ்ட்ரா ஒரு மீனிங் இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். கேள்விக்கான ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மிரர்ல தெரியுற சீன்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆனந்தனோட அந்த கல்யாண சீன் எடுத்துக்கோங்களேன். அப்ப ஆனந்தன் சொல்ற டைலாக் வந்து அந்த பொண்ணுக்கு காது இல்ல, மூக்கு இல்ல, கண்ணு இல்ல, அப்படின்னாலும் கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது இங்க பொண்ணோட மூஞ்சியை வந்து கண்ணாடியில காமிச்சு திருஷ்டி போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா, ஆனந்தன் வந்து கல்பனாவை பார்த்து நீ புஷ்பா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவாரு, பட் சுத்தி இருக்க யாருமே அதை பத்தி பேசியிருக்க கூட மாட்டாங்க. இது ஏன்?